திருச்சிற்றம்பலம். நாயன்மார்களை பற்றி பேசுகிறப்ப ஒவ்வொரு நாயன்மாரும் மற்றொரு நாயன்மாரை பார்த்து எந்த அளவுக்கு ஈர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நினைக்கிறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. சாதாரணமாக நம்ம ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறோம், நம்ம கூட சமமாக வேலை பார்க்குற ஒருத்தர் நம்மளை விட நல்லா வேலை பார்த்துட்டாருனா எப்படியாவது காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டுறணும் அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு இருக்கும். ஆனால் அதை தாண்டி அவர் அளவுக்கு அவரிடமிருந்து கற்றுக்கொண்டு நாமும் சிறப்பாக வேலை செய்து முன்னேற வேண்டும் அப்படின்ற எண்ணம் நம்மளதில் ரொம்ப கம்மியான பேருக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நாயன்மாரை பார்த்து தானும் அதே போல் இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் தான் வாயிலார் நாயனார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன், நில உலாவிய நீர்மதி வேதியன், அழகின் ஜோதியன், அம்பலத்தே ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். கையிலேயே மயிலை, மயிலையே கையிலை, புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வாயிலார் நாயனார் பிறந்த இடம் மயிலாப்பூர். வேளாளர் குலத்தை சேர்ந்தவர் தான் இவர். மயிலாப்பூர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு இடமாக நம்ம சொல்லலாம். இது வந்து நான் வந்து இறை சார்ந்து பக்தி சார்ந்துன்னு சொல்லலாம், சமயம் சார்ந்துன்னு சொல்லலாம். மயிலாப்பூரில் பார்த்தீங்கன்னா கபாலீஸ்வரர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், கற்பகாம்பாளோட அழகாக காட்சி கொடுத்துட்ருக்கிறாரு. அவ்வளோ பெரிய கோயில், அழகான குளம் அங்கே. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூருன்றது பேயாழ்வாருடைய அவதார ஸ்தலமும் கூட தான். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஆதிகேசவ பெருமாள் கோயில் இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து இன்னொரு பக்கமாக பார்த்தோன்னா மாதவ பெருமாள் கோயில் இருக்கும். இது ரெண்டுமே பழமை வாய்ந்த புகழ்மிக்க திருத்தலங்கள் தான். அதனால் மயிலாப்பூருன்றது சைவத்துக்கும் சமயத்துக்குமான மிகப்பெரிய ஒற்றுமையை காட்டக்கூடிய ஒரு இடம். இதில் வாயிலாருக்கும் பேயாழ்வாருக்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? பேயாழ்வார் வந்து இறைவனை பாடுறப்ப எப்பயுமே என்ன சொல்வார்னா, மிகப்பெரிய கடலான பார்க்கடலுக்குள்ளேயும் நீ இருக்கிற, ஒன்றுமே இல்லாத என்னுடைய உள்ளத்திற்குள்ளும் என்னுடைய மனதிற்குள்ளுமே நீ இருக்கிற, உன்னை நான் தினந்தோறும் என் மனதில் வைத்தே பூஜை செய்கிறேன் அப்படின்னு பேயாழ்வார் சொல்வார் பெருமாளை பார்த்து. அதே தான் நம்ம வாயிலாரும். வாயிலாருக்கு சின்ன வயசில் இருந்தே கழுத்தில் கொட்டையும் நெத்தியில் பட்டையுமா பக்திமயமாக வந்து மயிலாப்பூரை வளம் வந்துட்டு இருந்தார். ஆனால் அவர் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈசனுக்கு நடக்கப்படும் அபிஷேகங்களும் ஆராதனைகளும் புறமாக வெளிப்புறமாக அந்த லிங்கத்தை வைத்து அதுக்கு பால் ஊற்றி பூக்கள் போட்டு விபூதி தூவி இந்த மாதிரி நடக்கிற அபிஷேகங்களையும் ஆராதனைகளையும் அவர் ரொம்ப சிறு வயதிலிருந்தே பார்த்துக்கிட்டு வர்றாரு. ஏனோ அந்த மாதிரி பக்தி செலுத்துறதுல இவருக்கு ஒரு ஈடுபாடு வரலை. ஆனால் நான் வந்து ஈசன் மீது பக்தி செலுத்தணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இவருக்கு தொடர்ந்து இருந்துட்டு இருந்துச்சு. என்ன செய்கிறது அப்படின்றதுக்கு பிடிபடலை எதுவுமே. அப்போ தான் வாயிலாருக்கு பூசலாரோட பற்றி தெரிய வருது. பூசலார்னு ஒரு நாயனார் இருக்கிறாரு, அவர் உள்ளத்திலேயே ஈசனுக்கு மிகப்பெரிய கோயில் கட்டினாரு, அரசன் கட்டின கோயிலுடைய கும்பாபிஷேகத்தை தவிர்த்து விட்டு ஈசன் இவர் மனதில் கட்டிய கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்தாரு, அவ்வளோ பெரிய பக்தி செலுத்திருக்கிறாரு பூசலார் அப்படின்னு தெரிய வந்த உடனே வாயிலாருக்கு ஒரு நூல் கிடைத்து விட்டது. இதே மாதிரி நான் பக்தி செலுத்த போகிறேன் அப்படின்னு இறைவனை மனதில் வைத்து பக்தி செலுத்த தொடங்கினார். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு வரி என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்ளம் பெரும் கோயில், ஊன் உடம்பு ஆலயம் அப்படின்வாங்க. நம்மை, நம் உள்ளிருக்கும் உயிரை, நம் எண்ணங்களை இறை பக்தியோடு பார்த்து கொண்டாலே போதும், அதற்குரிய மரியாதையை கொடுத்தாலே போதும், நாம் ஆலயத்திற்கு சென்று மிகப்பெரிய கோயில்களுக்கு சென்று இறைவனை வணங்கியதற்கு சமம் அப்படின்னு. இதே விஷயத்தை தான் பூசலார் தன் வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்தி வெற்றி கண்டார். இப்படி ஒரு சக்ஸஸ் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம வாழ்க்கையில் பின்பற்றினாலே போதும், அந்த அளவுக்கான மாபெரும் வெற்றியை வந்து நாம் அடையலாம். வாயிலார் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய மன தூய்மையை முதல்ல பார்த்துக்கிட்டார். தன்னுடைய மனதையும் தன்னுடைய உள்ளத்தையும் தன்னுடைய எண்ணங்களையும் மிக மிக தூய்மையாக வச்சுக்கிட்டார். மரவாமையால் ஒரு மனக்கோயிலை அமைச்சுக்கிட்டார். மரவாமை ஒருத்தங்க நமக்கு செய்கிற உதவி சின்ன உதவியாக இருந்தாலும் அதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. அதுக்கான பிரதிபலனு எதிர்பார்க்காம நமக்கு செஞ்சுருக்காங்க இல்லையா, அதுக்காக நாம் அவங்களுக்கு என்றைக்குமே ஒரு நன்றி கடனோடு இருக்கணும். அந்த மாதிரி மரவாமையால் ஒரு திருக்கோயில் வந்து அவர் அமைச்சுக்கிட்டார்.
என்றைக்குமே வந்து ஆனந்தமாக இருக்கிறதுக்கு தான் வந்து இந்த உடலையும் இந்த உயிரையும் ஆண்டவர் வந்து நமக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த மனசில் நிறுத்தி அந்த ஆனந்தத்தையே நிவேத்தியமாக சாமிக்கு படைச்சாரு. தினந்தோறும் உள்ளத்தால் சாமிக்கு இறைவனுக்கு திருவிளக்கு இட்டாரு. நீதி நெறி தவறாமல் நடந்து கொள்வதன் மூலமாக இறைவனை நித்தமும் பூஜை செய்து வந்தவர் தான் வாயிலார். வாயிலாருடைய வைராகியத்தையும் வாயிலாருடைய பூஜை முறையும் பார்த்து கண்டிப்பாக பூசலாருக்கு நிகழ்ந்த அதே அவமானங்கள் தான் வாயிலாருக்கும் நிகழ்ந்திருக்கும். இவர் என்னப்பா ஓரமாக உட்காந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்காரு, கேட்டால் சாமிக்கு பூஜை பண்ணுறேன், சாமி மேலே பக்தி செலுத்துகிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரியான வசை பேச்சுகள் வாயிலாருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும், வராமல் இருக்காது. ஆனால் வாயிலார் அதை எதையுமே வந்து பொருட்படுத்தாமல் இறைவன் என்னுள் இருக்கிறான், அவனை நான் பார்த்து கொள்ள வேண்டும், வெளியே இருக்கும் இறைவனை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு இறைவனை மனசால் நினைத்து தினந்தோறும் பூஜை செய்து கொண்டு வந்தார். இவர் வாழ்க்கை முழுவதுமே வந்து இப்படி தான் இறை பூஜையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தார். பூசலாருக்கும் இவருக்கும் ஒன்றும் பெரிசாக வித்தியாசம் இல்லையே, அப்புறம் எதற்கு வந்து இவரை வந்து நாம் ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து ஒரு நாயனார் பட்டியலில் வைத்து இவரை நாம் வந்து போற்ற வேண்டும் பேச வேண்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அதே விஷயம்தான், ஒரு சக்ஸஸ் ஃபார்முலா. அதை எடுத்து திரும்பவும் வந்து தன் வாழ்க்கையில் முயற்சி செய்து முயற்சி செய்ததோடு மட்டும் இல்லாமல் அதை வந்து வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நிரூபித்து காமிச்சவர் தான் வந்து வாயிலார். இறை பக்தி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்வாங்க சாமி கும்பிட்றதுன்றது நம்ம ரத்தத்தில் இருக்கணும் அப்படின்வாங்க. அது வந்து நம்ம ரத்தத்தில் இருக்குதோ இல்லையோ அதை பற்றின கேள்விக்கு இங்கே வந்து இடமில்லை. ஆனால் நம் மனதால் இறைவனை நினைக்கும் பொழுதே அந்த இறைவன் நம்மை வந்தடைகிறார். நமக்கு ஒரு பெரிய கஷ்டம் இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம், போயிட்டுருக்கப்ப நமக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வருது, உங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. அந்த நேரத்தில் நம்ம எந்த கோயில் பக்கத்தில் பிரசித்தி பெற்ற பெரிய கோயில் போய் சாமிக்கு விளக்கு போட்டு கற்பூரம் கொளுத்தி பூவெல்லாம் சத்தியம் பிள்ளையாக நல்லா வச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைய பார்க்க போக மாட்டோம். அங்கேயே செருப்பை கூட அவுக்க மாட்டோம் பல பேர். ஐயோ கடவுளே, எப்படியாவது என் பிள்ளைய வந்து சரி பண்ணிவிடு, எப்படியாவது என் குழந்தைய காப்பாற்றிடு அப்படின் தான் வேண்டும். அந்த இடத்துல பக்தி இல்லைன்றது கிடையாது. அந்த இடத்துல பக்திக்கான எந்த நீதியுமே நாம் வந்து பின்பற்ற மாட்டோம். காலில் செருப்பு இருக்கும், நாம் வந்து சில சமயம் வந்து அசைவம் சாப்பிட்ருக்கலாம், அந்த சமயத்தில் நெத்தியில் வந்து திருநீர் இருந்திருக்காது நமக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பக்திக்கு முரணான விஷயங்களோடு நாம் இருப்போம். ஆனால் நம் ஆத்மார்த்தமாக அந்த கஷ்டம் வந்து நம்மளை ஆத்மார்த்தமாக இறைவன் அணுக வைக்கும், எப்படியாவது என் பிள்ளைய காப்பாற்றிடு அப்படின்றப்ப அந்த குழந்தைக்கு அங்கே ஏதோ ஒரு அதிசயம் நடக்கும். அந்த குழந்தைக்கு அங்கே வந்து ஏதோ ஒரு விஷயம், யாராவது ஒருத்தங்க அந்த குழந்தைக்கு அந்த சமயம் வந்து ஒரு தாயாக இருந்து உதவுவாங்க. இது எல்லாமே இறை செயல் தான். இறை செயல் எப்படி செய்கிறோன்றது முக்கியம் இல்லை, உள்ளம் மணர்ந்து உள்ளார மனதார நம்ம இறை சேவை செய்கிறோமா அதுதான் முக்கியம். வாயிலார் வரலாறும் அதுதான் சொல்லுது. இன்னும் பூசலார் வரலாறு நம்ம பார்க்குறப்ப இதை பற்றி இன்னும் தெளிவாக இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருச்சிற்றம்பலம்.